ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நான் இந்த எக்ஸ்போவில் வந்து கலந்துக்கிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துட்டு அதில் ஏதோ ஒரு லேண்டோ அல்லது வீடோ நான் பை பண்ணுற பட்சத்தில் எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா? ஷியூர் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டர்கிட்ட டேரெக்டாக போய் நீங்கள் பேசுகிறதுக்கும் இங்கே வந்து பேசுகிறதுக்கும் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அவங்க என்ன பண்ணுவாங்களோ கோட்டிங் ப்ரைஸில் அதை பண்ணி கொடுப்பாங்க. பட் இது ஒரு எக்ஸிபிஷனாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு காம்படேட்டிவ் ப்ரைஸில் நல்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் ஆஃபர்ஸும் இதில் கொடுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை மீடியேட்டர் சேலஞ்ச் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ப்ரோக்ரேஜ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாது, டேரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் வரீங்க அப்படின்றதுனால நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு என்ன உங்களோட பாட்டம் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து நீங்கள் அச்சீவ் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில். ஓகே சார், யார் யாரெல்லாம் இந்த எக்ஸ்போலாம் கலந்துக்கலாம்? சார், ப்ராப்பர்ட்டி சீக்கர்ஸ் வந்து எல்லாருமே, சீரியஸ் பையர்ஸ் வந்து யார் வந்தாலும், இதில் வந்து ப்ளாட்ஸ் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது, இண்டிபெண்ட் வில்லாஸ் இருக்குது, ஃபார்ம் லேண்ட் இருக்குது, ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ரெசார்ட் ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து நீட் இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பர்ட்டின்னு சர்ச் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே கண்டிப்பாக இருக்கும் சார், நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷனில் கேட்குறீங்களோ அந்த லொக்கேஷனில் உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுக்கு தேவையான ஃப்ளாட்டோ அல்லது அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது வீடோ, ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிற முடியும். நீங்கள் இந்த ஆர்க் ஈவெண்ட்ஸோட இந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் 20 டேஸில் முடிய வேண்டிய அந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்பாட் அப்ரூவல் எடுத்து உடனே ஃபினிஷ் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பெரிய அருமையான வாய்ப்பு உங்களுக்கு, மிஸ் பண்ணிடாது. அதாங்க, ஸோ சென்னையில் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட கம்பெனி இருக்குது, எல்லா பேருமே இந்த எக்ஸ்போ அட்டன் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 250 மேற்பட்ட ப்ராஜெக்டை வெறும் 2 நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கெங்கே என்ன இருக்குது, எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி வீடியோ போட்டிருக்கோம். லேண்டாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது போல் 100 மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 ஆயிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வெறும் 2 நாளில் தெரிஞ்சுக்கிற முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அதே பக்கத்தில் பில் பட்டியும் எடுத்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஹாய் மேம். ஹலோ சார். ஓகே மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஓகே ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணிருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். சரி, இருந்தாலும் ஃபஸ்ட்டே பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, சொல்லுங்க நம்ம கம்பெனி நேம் என்ன, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்குது? நாங்கள் ஆர்க் ஈவெண்ட்ஸ்ன்ற கம்பெனியில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸ்போ பண்ணுறோம், லைக் ஃப்ரான்ச்சைசி, எஜுகேஷன் எக்ஸ்போ, ப்ராப்பர்ட்டி ஃபேர், அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கம்பெனி கேம்ப்ரோட் ஜங்ஷன்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே மேம், நீங்கள் நிறைய எக்ஸ்போ பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் அடுத்த எக்ஸ்போ என்ன பண்ணுறீங்க, எப்போ பண்ணுறீங்க? நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவன் கல்யாண மண்டபத்தில் நடக்குது. கம்மிங் ஆகஸ்ட் 17th and 18th, 2 சாட்டர்டே அண்ட் சண்டே, 2 கேம்ப்ரோட் ஜங்ஷனில். சூப்பர். ஓகே ஓகே மேம், இந்த எக்ஸ்போக்கு யார் யாரெல்லாம் வரலாம்? ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க, ஃப்ளாட்ஸ், வில்லா, லேண்ட் வேணும், இல்லைனா இண்டிவிஜுவல் வீடு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வரலாம். எல்லா கைண்ட் ஆஃப் பில்டர்ஸ் இருக்காங்க. ப்ளாட்ஸ் வேணுன்றவங்க, வில்லாஸ் வேணுன்றவங்க, இண்டிவிஜுவல் வில்லாஸ் வேணுன்றவங்க, இல்லை நீங்கள் பில் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு லேண்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் கட்டி தரணும் அப்படின்னா கூட நீங்கள் வரலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது டேரக்டாக பில்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே, அதாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ளாட் வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. மேற்கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், எக்ஸ்போ பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. உங்களுக்கு இது மூலிமா நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். ஓகே ஓகே, நம்ம சார் கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சார் வந்துட்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே சார், இப்போ மேம் சொல்லியிருந்தாங்க அடுத்த ஒரு ஈவெண்ட் வருது. ஆமாம், 17th August 18th ஈவெண்ட் வருது, அது ப்ராப்பர்ட்டி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் வரலாம் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி சீக்கர்ஸ் வந்து எல்லாருமே, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இதில் வந்து ப்ளாட்ஸ், வில்லா, இண்டிபெண்ட் வில்லா, அப்புறம் ரெசார்ட் வில்லாஸ், அப்புறம் வந்து ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் ஹவுஸ், இதெல்லாம் எல்லாமே வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் ப்ராப்பர்ட்டி சீக்கர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும், ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே சார், இங்கே நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் ஏட் மூலியமாகவோ, அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ, நோட்டீஸ் மூலியமாகவோ நான் ப்ராப்பர்ட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்கே போய் பார்ப்பேன் இல்லையா? ஸோ நான் அதுக்காக எக்ஸாக்டாக திரும்பவும்
அதே கொஸ்டின் தான் உங்ககிட்ட அதுக்கு வரணும். கரெக்ட் சார். இல்லை இப்போ என்னென்ன நல்ல கொஸ்டின் இது, ஏன் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 60 லீடிங் பில்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஒரு ஒரு பில்டர்ஸ்கிட்ட ஒரு 5-5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ க்ளோஸ் டு ஒரு 350 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட நீங்கள் எல்லாமே ஒரே நாளில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதை நீங்கள் வெளியில் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆகும், ஒரு 2 months ஆகும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைனல் பண்ணுறதுக்கு. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினச்ச பட்ஜெட்லையும் நீங்கள் நினச்ச லொக்கேஷன்லையும் இங்கே நீங்கள் வரும்போது நீங்கள் நினச்ச மாதிரி பை பண்ணிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினச்ச லொக்கேஷனாக இருக்கட்டும், நினச்ச பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதுக்குள்ளே எல்லாமே இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நினச்ச லொக்கேஷனாக இருக்கட்டும், நீங்கள் நினச்ச பட்ஜெட்டாக இருக்கட்டும், இங்கே வந்து வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்க் ஈவெண்ட்ஸோட எக்ஸ்போக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் தென்படாத நல்ல நல்ல பிளாட்ஸ் எல்லாமே கூட நம்மக்கிட்ட வரும்போது ஆர்க் ஈவெண்ட்ஸோட ஸ்டால்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்கள் கண்ணில் தென்படலாம். நல்ல பிளாட்ஸ் உங்களுக்கு என்ன தேவையானதோ அதுவும் உங்கள் கண்ணில் தென்படலாம். நீங்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடமா அமையும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 56 ஸ்டால் போடுறாங்க, 56 கம்பெனி இங்கே வர்றாங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது ஒரு கம்பெனி அட்லீஸ்ட் ஒரு 5 ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அப்படி இருக்கும்போது கிட்ட 50 கம்பெனிக்கு மேலே அங்கே 250 ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சொத்து வாங்கிட்டு போயிருவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது சார் சொன்ன மாதிரி நம்மளோட டைட்டில் இது உங்கள் சொத்து அப்படின்னு இருக்கிறதே உங்களோட ஒரு சொத்து இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சு வாங்கிட்டு போவீங்க சார். கண்டிப்பாக அதுதான் சொல்ல வர்றாங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த எக்ஸ்போவில் வந்து கலந்துக்கிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துட்டு அதில் ஏதோ ஒரு லேண்டோ அல்லது வீடோ நான் பை பண்ணுற பட்சத்தில் எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா? ஷியூர் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டர் கிட்ட டைரெக்டாக போய் நீங்கள் பேசுகிறதுக்கும் இங்கே வந்து பேசுறதுக்கு டைரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அவங்க என்ன பண்ணுவாங்களோ கோட்டிங் ப்ரைஸில் அதை பண்ணி கொடுப்பாங்க. பட் இது ஒரு எக்ஸிபிஷனாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு காம்படேட்டிவ் ப்ரைஸில் நல்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் ஆஃபர்ஸும் இதில் கொடுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் மீடியேட்டர் சேலஞ்ச் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ப்ரோக்ரேஜ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாது, டைரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் வரீங்க அப்படின்றதுனால நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு என்ன உங்களோட பாட்டம் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து நீங்கள் அச்சீவ் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில். சூப்பர், ஓகே ஓகே. தெரிஞ்சு மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக கூட வாங்கிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே மீடியேட்டரோ ப்ரோக்கர் கமிஷனோ எதுவுமே கிடையாது. நீங்கள் மீட் பண்ணக்கூடியது டேரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்டாஃபோ தான். சரி ஓகே சார், இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எத்தனை நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க? இப்போது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் எக்ஸாம்பிள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான காஸ்ட்டு ரெடியாக உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம். அது ஜென்ரல் ப்ராசஸ் தான், ஒரு அக்ரிமெண்ட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சேல் டீடு போட்டாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days 1 weekக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயம் தான். அது நம்ம கிட்ட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி சார். ஓகே ஓகே. அதாங்க உங்கள் கையில் ஃபுல் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சார் சொல்கிற மாதிரி அதிகபட்சம் 1 weekில் அந்த கம்பெனியை பொறுத்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார், எல்லாராலையுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது லோன் ஆப்ஷன் தான் போய் ஆவாங்க. ஆமாம். ஸோ நம்மகிட்ட அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா? இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு வந்து நாங்கள் செப்பரேட்டாக வந்து லீடிங் பேங்கர்ஸ் லைக் நேஷனலைஸ் பேங்க்கும் சரி ப்ரைவேட் பேங்க்ஸும் சரி நாங்கள் அங்கே ஸ்டால்ஸ் போட வச்சுருக்கோம். அதில் பர்சன்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்கனா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 1 week ப்ராசஸில் பேங்க் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் 10 days பண்ணிக்கலாம் சார். ஸோ இதுக்காகவே இங்கே வரலாம் போலயே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதுங்க ஸோ நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்களோ ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத ஸ்பாட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ஸ்பாட்லேயே உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடச்சிடும், உடனே நீங்கள் பிளாட்டை வாங்கிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பேங்க்கில் போய் மேனேஜரை பார்த்து அந்த பர்சனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அவர் உங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி டோர் ஸ்டெப் சர்வீஸில் வந்து பண்ணும்போது அவங்க சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஸோ உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இதே இவங்க ரெகுலராக ஒரு பில்டருக்கு பண்ணிட்டுருக்கவங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக என்னென்ன பண்ணால் தென் அண்ட் தேர் உங்களுக்கு வந்து உடனே உடனே ஒரு 2-3 நாள் விஷயத்தை முடிக்க வேண்டியதுலாம் ஒரு நாளில் முடிச்சு உங்களுக்கு ஸ்பாட் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கொடுத்துறதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 weekில் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வெளியில் நீங்கள் அலைஞ்சி ஒரு 20 நாள் கழிச்சு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அதே 20 நாளுக்குள்ளே இவங்க எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது சொல்லி உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சு ஒரு 10 நாள் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க சார். இதை விட உங்களுக்கு வேறு என்ன பெருசாக வேணும் சார் சொல்லுங்கள். கரெக்ட் தான். ஸோ அதாங்க சார் சொல்கிற மாதிரி 10-15 நாளில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 10-15 நாள் ஆகிடும். பட் இங்கே வந்தீங்கன்னா வித்தின் 1 weekலேயும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தமாக்கிற முடியும். சரி ஓகே சார், இவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போ எக்ஸாக்டாக எங்கே நடக்குது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரமில் கேம்ப்ரோடில் ஜங்ஷனில் கேம்ப்ரோட் ஜங்ஷன்லேயே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஸ்ரீ வாசுதேவ திருமண மஹால்னு சொல்லிட்டு ஒரு ஏசி ஹால், இங்கே தான் நம்ம ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவோம். அங்கே தான் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 2.5 kilometers க்ளோஸ் டு 3 kilometers வரும் சார். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ இந்த மஹாலுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வரதீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த மஹாலுக்கே வந்துக்கிற முடியும். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லான எக்ஸ்போ நடக்குது இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்போக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா நான் பேமெண்ட் தரணுமா என்ன? இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இதில் வரலாம் நீங்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடியே நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற
லிங்க்ல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அஷோர்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் இருக்கு, அது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா உங்களுக்கு இருக்கும், சர்ப்ரைசிங் கிஃப்டா இருக்கும், நீங்க வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, பண்ணாம கூட வரலாம், ஓகேங்களா, ஸோ அப்பயும் கலந்துக்கலாம், பட் பண்ணி வரும்போது உங்களுக்கு கிஃப்ட் கேரண்டியா கிடைக்கும். அதாங்க, ஸோ வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டு போய் நினைக்கிறேன். ஸோ ஓகே மேம், இது இல்லாம நீங்க வேற சொல்ல ஒரு கண்டிப்பா இந்த இதை மிஸ் பண்ணாம கண்டிப்பா வாங்க, வரவங்க ஃப்ரீ என்ட்ரி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து 250 மேற்பட்டான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வரனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்னால் அவங்க டைரெக்டாக உங்களுக்கு சைட் விசிட் கூட்டிகிட்டு போவாங்க. 6 தேடி அலையிற ப்ராஜெக்ட்ஸை 2 நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இது நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவறு விடாமல் இருக்கும். அதுக்கு சும்மா சொன்ன மாதிரி தான், 250 மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் உங்கள் லொக்கேஷனில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளாட் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கு ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டும் நான் சார்ட்டை கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ மேமோட போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்கள் வீடு தானே உங்களை மீர் டாடா பை பை செய்யும்.